ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டை மசால் பரோட்டா தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சரிங்களா? சரி, எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அரை கிலோ மைதா எடுத்துக்கோங்க, ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க, கருப்பு எள் எடுத்துக்கோங்க, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து பீஸாக கட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, பெப்பர் பவுடர் எடுத்துக்கோங்க, ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு முட்டை. ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ ரெடி ஆகிடுச்சு, செக் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு நீங்கள் தயிர் வெங்காயம் வச்சாலும் சரி, இல்லை வெறும் நீங்கள் சால்னா வச்சாலும் சரி, இல்லை வேறு நீங்கள் பூரி கிழங்கு செய்வீங்களே கிழங்கு ஐட்டம் அது வச்சாலும் சரி, ஆஷ் அந்த பரோட்டா ஃபீலே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆம்லேட் ஃபீல் தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. சீரிசி
அது நல்லா புஷ்ஷுன்னு வேறு கனமாக வேறு இருக்குதா. ஸோ உங்களுக்கு ரெண்டு சாப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வயிறு ஃபுல் ஆயிடும் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? மிரட்டி விட்டோமா? மாஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிஷ் தான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த முட்டை மசால் பரோட்டா எப்படி இருக்குதுன்னு சொல்லி வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ எண்டு கொண்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய். Thank you.